சொல்லனா துன்பங்களை அனுபவித்து உயிர் நீத்து பெற்றுத்தந்த சுதந்திரம் தான். இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் நமக்கு குடியாட்சி, அதாவது மன்னராட்சியை முடிச்சுட்டு குடியரசு ஆட்சி. அதாவது இங்கே மன்னராட்சிங்கிறது வந்து காலகாலமாக இருந்துச்சு, யாராலுமே தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி கட்டத்திலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்த நம்மளுடைய முன்னோர்கள் ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சு வாங்கி தந்த சுதந்திரத்தை அதுக்கப்புறம் பேணி காத்து இதை மன்னராட்சிக்கு முடிவு கட்டிட்டு மக்களாட்சி தொடங்கிய கட்டம் இது. 71 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போது இந்த 71 வருஷத்தில் பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படலை. அதாவது இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுடைய தாய் தகப்பை என்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? அவங்க வேலை செய்கிற இடங்களில் கொத்தனையுமே அடிமைப்பட்டு அவங்க வாங்குகிற வேலை செய்கிற கஷ்டத்துக்கு அந்த கூலியை வாங்குறதில்லை. ஏன்னா இது வந்து இன்னும் நம்ம வந்து 70 ஆண்டுகளுக்கு முன்பு குடியாட்சி கிடைச்சாலும் நம்ம உண்மையான குடியாட்சி வந்து உங்களுடைய தாய் தகப்பங்கள் உழைக்கிற உழைப்புக்கு கிடைக்கிற வருமானம் தான். எப்போ சரியான வருமானம் கிடைக்குதோ அப்போ தான் அவங்க குடியாட்சி பெற்றதா அர்த்தம். அதுக்கு மாணவ செல்வங்கள் நல்லா படித்து விழிப்புணர்வு வந்து உங்களுடைய அண்ணன் தம்பி அப்பா அம்மா உழைப்புக்கு சரியான ஒரு ஊதியத்தை வாங்கி தந்து இந்த நாட்டில் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் போது தான் உண்மையான குடியாட்சியை நம்ம அனுபவிப்போம். இப்போ யாரும் உண்மையான குடியாட்சி அனுபவிக்கிற உங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லையுமே அண்ணனையே கஷ்டத்தை உங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியுமா தெரியாதா? ஏன் இருக்கா கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? அம்மா அப்பா படுற வேதனை அனுபவிச்சிருக்கீங்களா? இருக்கீங்களா? இல்லை இருக்குல்ல. அதுக்கு என்ன காரணம்?
நமக்கு கிடைச்ச இந்த குடியாட்சி சுதந்திர ஆட்சி எதுவுமே இன்னும் சுதந்திரமா நம்ம கைக்கு கிடைக்கல. காரணம் நம்மகிட்ட வந்து படிப்பறிவு இல்லாம, நம்ம முன்னோர்கள் வந்து படிப்பறிவு இல்லாம விழிப்புணர்வு இல்லாம இருந்ததுனாலதான் பெரிய பெரிய ஏகாப்திய முதலாளிகள்ட்ட அடிமைப்பட்டு கிடந்த காலம் வந்து இப்ப கொஞ்சமா மாறிட்டு வருது. நீங்க எல்லாம் படிச்சு முன்னேறி உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல ஒரு லட்சியத்தை உருவாக்கிங்க. நம்ம முன்னேறி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுமே ஒரு லட்சியத்தை கொண்டு வந்து உங்க குடும்ப வறுமையிலிருந்து மீளும் போதுதான் நீங்க உண்மையான சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் அனுபவிக்க முடியும். சரியா, இங்க நிறைய பேச வேண்டியிருக்கு. அடுத்து பள்ளி தரப்புல இருக்கும்போது சொல்றேன், எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் நீங்க படிச்சு முன்னேறி உங்க அப்பா அம்மா எங்கேயும் அடிமைப்பட்டு கிடக்காம எந்த தொழிலும் செஞ்சாலும் அதுல சுதந்திரமா நல்ல வருமானம் ஒரு அளவுக்கு செய்யறதுக்கு உங்களுடைய எதிர்கால படிப்பு தான். நீங்க படித்து முன்னேறினா தான் உங்க குடும்பங்களையும் உங்க எதிர்கால சந்ததிகளையும் காப்பாற்ற முடியும். அதுக்கு நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறணும். இதே திருப்பூர்ல இதே விருது உங்க தாய் இருக்கிற மாதிரி என்னுடைய தாய் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நாங்கள் ஓரளவுக்கு படிப்பறிவோட முன்னேறி வந்ததுனால தான் எங்க குடும்பம் ஓரளவுக்கு முன்னேறிச்சு. இதே விருது எல்லாம் உங்க சூழ்நிலை தான் இந்த தங்கராஜி இருந்திருக்காரு. அதனால நீங்களும் நல்லா படிச்சு என்ன மாதிரி முன்னேறி வரணும்னு உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த பள்ளிகளுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். நாட்டுப்பண் பாட அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்கவும்.